இப்போ இதே கேம் வந்து நான் நடுவர் அவர்களுடைய விளையாட ஒரு அனுமதி கேட்கின்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ திங்க் இட் வில் பி கிரேட். நம்மளுடைய எந்த நடுவரை நீங்க முதல்ல நம்ம ஃபாரின் ஜட்ஜ் அவர்களை நம்ம வந்து இந்த கேமுக்கு அழைக்கிறோம். இங்கிலீஷ் வந்தாலும் ஒட்டுறணும் இல்ல சம்டைம்ஸ் யூ ஓகே உங்களுக்கு மட்டும் அந்த இதை நாங்கள் தளர்த்துறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா சார்? ரெடி போகலாம் சார். அங்க இல்லை சார், கேமுக்கு போகலாமான்னு கேட்டேன் சார். சரிங்க சார், இந்த விக்கு எங்க வாங்கினீங்க சார்? அதாவது புல்லெட்டு, நல்ல புல்லெட்டுன்னு தான் வாங்கினேன். எப்போ வாங்கினீங்க சார்? படுத்த படுக்கையில் மெத்தையே இல்லை. எந்த இடத்துல படுத்தீங்க? புளியோரை சாப்பிட்டேன். யார் கூட? அந்த காரு வீல் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. வீலை கடிச்சிட்டிங்களா சார்? இல்லை இல்லை, சீட்டில் உட்காந்துட்டு படுத்தேன். போகும் ஓகே. ஸோ சித்ராமா இந்த கேம் விளையாட போகிறாங்க. உலக வரலாற்றில் பெரிய கைத்தட்டல் கொடுங்க அவங்களுக்கு. மேம் நல்லா இருக்கீங்களா மேடம்? சரியா தூங்கல. ஏன் மேடம், என்னாச்சு? இட்லி ரொம்ப நல்லா இருக்கு. இட்லி ரொம்ப நல்லா இருந்ததா? எத்தனை சாப்பிட்டீங்க? ஊறுகா பயங்கர காரமா. ரொம்ப காரமா இருந்துச்சா மேம்? தலையெல்லாம் நல்லா வாரிட்டேன். எப்போ வர்றீங்க? பட்டு சேலை வாங்கும்போது. பட்டு அப்படியாச்சு. ஆனால் சித்ராமா நீங்க எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெயிட்டான பர்சன் அப்படின்னு எல்லாருக்குமே இது மூலமா தெரிஞ்சிருச்சு. குறுக்கு வழியாக யோசிக்கவே முடியாது. இப்போ கரெக்டாக சொன்னால் குறுக்கு வழி யோசிக்கிறவங்க, தப்பாக சொன்னால் அவங்க இது ரொம்ப நேராக யோசனை பண்ணுறாங்க. அதனால என்ன ஒன்றுமே கேட்காது. நீங்க தான் நீங்க ஜாக் பாட்டாக நீங்க விளையாடணும். ஜாக் பாட் என்ன என்ன கிடைக்கும் எனக்கு பரிசு? எஸ்பிபி சார் நீங்க ஜெயிச்சீங்கன்னா இந்த ஸ்வீட் ஹாம்பர் உங்களுக்கு. சரி ஓகே, ட்ரை பண்றேன். மனோ சார்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பேனால இங்க் இல்லைன்னா எப்படி எழுத முடியும்? என்ன எழுதுனீங்க சார்? பேப்பருக்காக தேடுறேன். என்ன தேடுனீங்க? இந்த ஸ்டார்ஸ்ல எல்லாம் லைட் எப்படி எழுது, அந்த ரெண்டு வார்த்தைக்கு எனக்கு தமிழ் இங்கிலீஷ்க்கு கொடுக்கணும். இங்கிலீஷ் உங்களுக்கு கொடுத்துடணும். இல்லை இந்த ரெண்டு வார்த்தை சொன்னேன், அது எனக்கு பர்மிஷன். போங்கடா. நான் ஒரு ஒரு கேள்வி கேட்டேன். நான் உங்களுக்கு ஒரு 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 இங்கிலீஷில் நான் கேட்குற எல்லா இது மேத்தமேட்டிக்ஸ் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டே வரணும். 13 மட்டும் சொல்லக்கூடாது நீங்கள். சரிங்க சார். 13 மட்டும் சொல்லக்கூடாது. 13 மட்டும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. ஓகே. இப்போ அது நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா அந்த ஹேம்பர் எனக்கு கிடைக்கும். ஜெயிச்சிட்டாருனா? அவர் ஜெயிக்க மாட்டார். அது எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஓகே. அது எனக்கே தெரியும். பாப்பா ட்ரை பண்ணுவோம் சார். 5+5 10. இங்கிலீஷ்லேயே சொல்லணும். 5+5 10+2 12 இன்டூ 5. 12 இன்டூ 5. என்னது? ஏய் இதே உங்கள் கண்டிஷன் சொல்லு. நீங்கள் 13 சொல்லக்கூடாது, அவ்வளோதான். ஆ ஃபைவ் 13 தானே சார் சொல்லக்கூடாது? 13. ஆ ஓகே. 5 இன்டூ 12 60. 60 - 30 30 சொல்லிட்டீங்களே சார். 30 தானே சார் சொல்லக்கூடாது சார். 13 நினச்சினுக்கிறேன் சார். இப்போ சொன்னீங்களே. நன்றி சார். வேற லெவல் கலாய். சிறப்பு சார். அமேசிங்.